ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம்னா, பெரம்பலூர் டு ஆத்தூர் போகிற வழியில் வேப்பந்தடை கிராமத்து பக்கத்தில் இருக்கோம். இன்னைக்கு என்ன பிளான்னா, தொண்டபாடிங்கிற கிராமத்தில் வந்து நம்மளை கறி விழுந்து கூப்பிட்டுருக்காங்க. போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரும்பு ஜூஸ் கடையை வந்து பார்த்தோம். வாங்க, நம்ம கரும்பு ஜூஸ் குடிக்கலாம். கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு வர வாத்து அங்கிள் வந்து எங்க கீழே இறக்கிட்டு இருக்காரு. எல்லோ ப்ரைஸ்ன்னு கேட்கலாம். வாங்க, நான் இந்த ஒயிட் கலர் வாத்து ப்ரைஸ் என்னது? ஒயிட் கலர் வாத்தாட்டினா ஒன்று 200 ரூபா, கலர் வாத்தாட்டினா 1 300 ரூபா, வான் கோழி 1 650, சின்ன வான் கோழி இருக்கு 1 400 ரூபா, போந்தா கோழி இருக்குது, வான் கோழி இருக்குது, நாட்டு கோழி இருக்குது, வாத்து இருக்குது, கருங்கோழி இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லாமே இருக்கா? கண்டு போடுறா. ஓகே அங்கிள், உங்கள் கடை வந்து இங்கே தான் இருக்குமா இல்லை எங்கே? இல்லை, நாங்கள் வந்து பெரம்பலூர் மாவட்டம் ஃபுல்லாக சுற்றுறேங்க. காலையில் ஒரு 10-11 மணி ரயில் தெருதர சுற்றுவோங்க. அதுக்கு மேலே 11 மணிக்கு மேலே வந்து இங்கே இது மாதிரி மரத்தடியில் ஏதோ ஒரு இடத்துல நிறுத்தி தீனி போட்டு தண்ணி வச்சு ஒரு 3 மணி வரை இருப்பாங்க. வேறு இடத்துல திரும்பி பிடிச்சிட்டு தெருவுக்குள்ளே போயிடுவாங்க. இப்போ உங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஃபோன் நம்பர் சொல்லலாம். ஃபோன் நம்பர் சொல்லலாம். 97 86 56 61 87. இன்னொரு நம்பர் சொல்கிறேன், 73 73 56 81 69. இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணால் நீங்கள் பாட்டிலே வாங்கிக்கலாம். வான்கோழி இருக்குது, கிண்ணி கோழி இருக்குது, வாத்து இருக்குது, கருங்கோழி இருக்குது, எல்லாம் எல்லா எல்லா ஜாதியுமே இருக்குது. அதெல்லாம் 1 மாதத்துக்கு 1.5 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு எல்லாம் வளர்ப்புக்கு தோட்டத்தில் வச்சு நல்லா வளர்த்தலாம். ஓகே. நாட்டு தீவனம் தான், வேறு எதுவும் தீவனி கிடையாது. இது சத்தானத்து நாட்டு தீவனத்தை இருந்தப்போ மெடிசின் மருந்துலாம் கிடையாது. மெடிசின் தீனி கிடையாது. இதுக்கு நாம் நார்மலாக என்ன தெரியும் அதே தான் தீனி. எதுனாலையும் சாப்பிடுது. நாங்கள் இப்போதைக்கு அரிசி தான் போடுறோங்க. எங்ககிட்ட இருக்கிறது இதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க அங்கிள் சொன்னது எல்லா டைப் ஆஃப் கோழியுமே வச்சுருக்காரு. இப்போ நீங்கள் இவரை காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவரோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. தொண்டபாடி கிராமத்துக்கு வந்துட்டு இருக்கோம். இங்க பாருங்க, மேல் வரி எல்லாத்தையும் பாருங்க. இந்த இடத்துல சூப்பரா இருக்குல்ல? வரம்போதுலாம் உங்களுக்கு காமிச்சு கொடுக்கணும். கோயில் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. இப்போ இங்க இருந்து அப்படியே இன்னும் கொஞ்ச தூரம் போனா தொண்டபாடி கிராமம் பாருங்க. இங்கே எத்தனை மாடெல்லாம் தொங்க விட்டுருக்காங்க. அங்கே ஒரு ஷெட் இருக்குது, இங்கே ஒரு ஷெட் இருக்குது. எத்தனை ஷெட்டு? 2 ஷெட்டு. இங்கே எத்தனை ஒரு வீடு? இங்கே பாருங்க, நாய் சூப்பராக இருக்குது. இடமே சூப்பராக இருக்குது. ஏதா தொண்டபாடி கிராமம் வந்தாச்சு. இப்போது என்ட்ரன்ஸ் வந்தோடனே சூப்பராக இருக்குல்ல? இங்கே பாருங்க, படம் தான் இருக்குது. இங்கேருந்து இது வரைக்கும் போனால் தொண்டபாடி கிராமம். ஸோ வந்துருச்சு, தொண்டபாடி வந்துருச்சு. இங்கே பாருங்க, போஸ்டரில் தெரியுதா உங்களுக்கு? இந்த போஸ்டர் கம்பத்தில் பாருங்க, தொண்டபாடி கிராமம் பார்த்தீங்களா? தொண்டபாடி கிராமம் வந்துச்சு. என்ட்ரன்ஸே சூப்பராக இருக்குல்ல? நீங்கள் 2 ஊர் தாண்டி வந்தால் தான் வந்து தொண்டபாடி கிராமம் ஒரு மாட்டுக்கு. அந்த 2 ஊரோட பேரும் எனக்கு வந்துருச்சு சொல்கிறேன். வேப்பந்தட்டை பாளையம் பாளையூர். இந்த 2 ஊரை தாண்டி வந்தால் தான் வந்து
தொண்டபாடி கிராமம் ப்ரோ. சூப்பராக இங்கே எங்கே கறி விழுந்து இருக்குன்னு தெரில, பார்ப்போம் எங்கே கறி விழுந்து போடுறாங்க. இதுதான் வந்து இங்கே பெரியப்பாவோட ஃப்ரெண்டோட வீடு. சூப்பராக இருக்குது அப்படியே பாருங்கள். இங்கே பாருங்க இந்த செடியெல்லாம் பாருங்கள், சப்போட்டா மரம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. செம்பருத்தி மரம், ஸ்வீட் பக்கெட் போட்டுருக்காங்க, சூப்பராக இருக்கும். புது விளையாட்டுக்கு பெயிண்ட் எல்லாம் வச்சு சூப்பராக இருக்கும். அம்மையில கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இந்த கறி இந்த இடத்துக்கு கிட்ட வந்தாச்சு. செட்டுலாம் பாருங்க சூப்பராக இருக்குல்ல, அங்கே இருக்கிறதெல்லாம் கறி விழுந்த இடம் வந்தாச்சு. கறி விழுந்து எடுத்துக்கிட்டேன், வாசனம் சூப்பராக அடிக்கிறீர்கள், தூக்குது வாசனம் செம்மையாக இருக்கு வாசனம். ஓகே गाइस வந்தாச்சு பாருங்க, அடிச்சிட்டேன் பேரே. இதுதான் நாட்டுக்கு இந்த கறி வந்து ஃபங்க்ஷன் ஏரியா பாருங்க, நாய்ங்கெல்லாம் இருக்கு. கேமரா இவ்வளோ பக்கத்தில் வச்சுக்கிறாங்க, ஓ அழகு ஜூம் போ பின்னாடி. வந்தாச்சு ஏரியாவுக்கு. எத்தனை கீழே பார்த்தா உங்களுக்கு வேலை பார்த்தா தெரியும் உங்களுக்கு இந்த கறி விருந்துக்கு வந்தாச்சு. சரி ஓகே போகலாம் வாங்க. ஏமா தெரியுதா பைக்கில் ஒன்று இறக்கி விட்டோம்ல பஸ்ஸானில்? ஆ ஆ தெரியும் தெரியுது. பசங்க உங்கள் போய் நான் ரெண்டு பேரும் இந்த தமிழ் பசங்க. ஆமாம் ஆமாம் பெட்ரோல் நல்லபடியாக இறக்கி விட்டுருந்தா மறந்துருப்பாரு. நேற்று முன்னாள் எவ்வளோ நாள் ஆயில? அது ரெண்டு வருஷம் இருக்குங்க. அது ரெண்டு வருஷம் பேசுறாரு பாருங்க. ஆ சூப்பராக இருந்துச்சு. ஆமாம் அது பூஷ்ணிக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக கறி ஒன்று சாப்பிட்டாச்சு தண்டபாடி கிராமத்துக்கு வந்து. ப்ளூபர் கிடச்சிருச்சு ஒரு தொண்டபாடி கிராமத்தில் வந்து. ஸோ அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ப்ரோஸ்டம் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.